சிந்து சமவெளி நாகரிகத்தின் மறைந்த பொக்கிஷங்கள் பற்றின முக்கியமான ஒரு இது வந்து குறிப்புகளை வந்து நம்ம பார்க்கலாம். பழங்கால எழுத்துக்களை படிப்பதன் மூலம் அக்கால நாகரிகத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் சிந்து சமவெளி எழுத்துக்களை இன்று வரை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே சிந்து சமவெளி மக்களின் வாழ்க்கை முறையை அறிவதற்கு வேறு ஏதாவது சான்றுகளையே நாம் நோக்க வேண்டியுள்ளது. முதலில் உடை. பொதுவாக பருத்தி ஆடைகளே பயன்பாட்டு. அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட நூலை சுற்றி வைப்பதற்கான சுழல் அச்சுக்கள் மூலம் அவர்கள் நூற்கவும் செய்திருக்கின்றனர் என்று தெரிகிறது. கம்பளி ஆடைகளும் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளன. அடுத்தது அணிகலன்கள். ஆண் பெண் இருபாலரும் ஆபரணங்களை விரும்பி அணிந்திருக்கின்றனர். கழுத்தணிகள், கையணிகள், வளையல்கள், மோதிரங்கள், காதணிகள் மற்றும் காலணிகள் முதலியவற்றையும் அணிந்தனர். தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண் மற்றும் விலை உயர்ந்த கற்களால் அணிகலன்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. சிந்து சமவெளி மக்களுக்கு இரும்பின் பயன் பற்றி தெரியாது. சிந்து சமவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர். நகர திட்டமிடலை நிர்வகிக்கவும் வணிகத்தை மேம்படுத்தவும் நகரத்தில் அமைதியாய் நிலைநாட்டவும் வடிகால் அமைப்பை பராமரிக்கவும் ஓர் அதிகார மையம் இருந்திருக்க வேண்டும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் நம்புகின்றனர். தொழில். சிந்து சமவெளி மக்களின் முக்கியமான முதன்மையான தொழில் பற்றி எதுவும் தெரியவில்லை. எனினும் வேளாண்மை, கைவினைப் பொருட்கள் செய்தல், பானை வணைதல், அணிகலன்கள் செய்தல் போன்றவற்றில் ஈடுபட்டனர் என தெரிகிறது. அங்கு வர்த்தகர்கள், வணிகர்கள் மற்றும் கைவினைஞர்களும் இருந்துள்ளனர். கால்நடை வளர்ப்பும் அவர்களது தொழிலாக இருந்தது. அவர்கள் சக்கரத்தின் பயனையும் அறிந்திருந்தனர். மட்பாண்டங்கள். மட்பாண்டங்களை சக்கரங்களை கொண்டு உருவாக்கினர். அவை தீயிலிடப்பட்டு சுடப்பட்டன. மட்பாண்டங்கள் சிவப்பு வண்ணத்தில் இருந்தன. அதில் கருப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகளை செய்தனர். அங்கு கிடைத்த உடைந்த பானை துண்டுகள் விலங்குகளின் உருவங்களுடனும் வடிவியல் அமைப்புகளுடனும் காணப்படுகின்றன. சமய நம்பிக்கை. சிந்து சமவெளி மக்கள் வழிபாடு மற்றும் அவர்களின் மத நடைமுறைகள் பற்றிய எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை. அங்கு கிடைக்கப்பட்ட பெண் சினைகள் மூலம் சிந்து சமவெளி மக்களிடையே தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் என தெரிகிறது. கலைத்திறன். பொம்மை வண்டிகள், தலையையும் கால்களையும் அசைக்கக்கூடிய பசு பொம்மைகள், களிமண் பந்துகள், சிறிய பொம்மைகள், சிறிய களிமண் குரங்கு, சுடுமண் பொம்மைகள், கொட்டைகளை குறிக்கும் அணில் பொம்மைகள், மண்ணால் ஆன நாய்கள், நடனமாடும் ஆண் பொம்மை போன்றவையும் கிடைத்துள்ளன. சுடுமண்ணால் செய்யப்பட்ட பல்வேறு வகையான பொம்மைகள் மக்களின் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு ஆர்வத்தை காட்டுகிறது. ஹரப்பா நாகரிகத்துக்கு நடந்தது என்ன? 1900 ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கியது. கீழ்கண்டவை காரணமாக அமைந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. ஆற்றின் கரையில் உள்ள அதன் நகரங்களில் அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, சுற்றுச்சூழல் மாற்றம், படையெடுப்பு, இயற்கை சீற்றங்கள், காலநிலை மாற்றம், காடுகள் அழிதல், தொற்று நோய் தாக்குதல். சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றின சில பொதுவான உண்மைகள் இருக்குது. உலகின் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று. பழமையான 4 நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்டது. உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள் இருந்திருக்கின்றன. மேம்பட்ட சுகாதாரம் மற்றும் வடிகால் அமைப்பு, சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றிய உணர்வு மேலோங்கி இருந்தது. இதில் முதல் எழுத்து வடிவம் அப்படிங்கிறது சுமேரியவர்களால் உருவாக்கப்பட்டது. மொஹஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. ஸோ சிந்து சமவெளி பற்றி ஒரு மீள் பார்வை பார்க்கலாம்.
எப்பொழுது மனிதன் நிலையாக வாழ ஆரம்பித்தானோ அதுவே நாகரிகத்தின் தொடக்கமாக குறிக்கப்பட்டது. நாகரிகம் வளர ஆற்றங்கரைகள் முக்கிய பங்கு வகித்தன. ஹரப்பா நாகரிகம் ஒரு நாகரிகமாகும். நன்கு திட்டமிடப்பட்ட நகரங்களும் சரியான கோணங்களில் ஒன்றை ஒன்று வெட்டுகின்ற அகலமான சாலைகளும் மூடப்பட்ட வடிகால் வசதிகளும் இருந்தன. மக்களிடையே வியக்கத்தக்க பொறியியல் திறனும் இருந்திருக்கிறது. மொகஞ்சதாரோவில் காணப்படுகின்ற பெருங்குளமே உலகின் முதன் முதலில் கட்டப்பட்ட புதுக்குளம் ஆகும். இந்த நாகரிகத்தின் பரப்பளவு மேற்கில் பலுச்சிஸ்தானின் மக்ரான் கடற்கரை வரை, கிழக்கில் காகர் ஹாக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை, வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான், தெற்கில் மகாராஷ்டிரா வரை பரவியிருந்தது. இதில் முக்கியமான சில தகவல்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து முதல்ல வந்து உலகம் அந்த நாளில் வந்து அதாவது போ ஆமு அப்படின்னா பொது ஆண்டுக்கு முன்புன்னு சொல்லி குறிக்கிறாங்க. இந்த கீசே பிரமிடு அப்படின்னு சொல்கிறது ஒரு வரலாற்று ஆதாரமாக பயன்படுத்தப்படுது. மெசபடோமியாவில் சுமேரியர் காலத்தில் நம்மு என்ற அரசன் வந்து சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்ட ஒரு ஊராக வந்து ஜெஹாட் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. அடுத்தது வந்து அபு சிம்பல், அதாவது எகிப்து அரசன் இரண்டாம் ராமேசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள் உள்ள இடம். இதெல்லாம் வந்து வரலாற்று ஆதாரங்களாக சொல்லப்படுது. இதில் முக்கியமாக சில கேள்விகள் கூட நமக்கு வர முடியும். இந்த கப்பல் கட்டும் தளம், அதில் வந்து முக்கியமானது வந்து இந்த லோத்தல். அடுத்தது இந்த கோட்டை தானிய களஞ்சியங்கள் இதெல்லாம் இருக்கிறத பார்க்கும்பொழுது இது என்னென்ன மாதிரி கேள்விகள் வரும்னா, ஜான் மார்சல் முதல்ல வந்து அந்த இந்திய தொல்லியல் துறையை ஆரம்பித்தவங்க, அடுத்தது லோத்தல் கப்பல் கட்டும் தளம், அடுத்தது கோட்டைங்கிற வார்த்தை வந்து தானிய களஞ்சியங்கள் இருக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டது. இதை பற்றினா முக்கியமான ஒரு குறிப்புகள் இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் நம்ம வந்து பார்க்க முடியுது. இதுவரைக்கும் இவங்க வந்து வெங்கலக்கம்தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்து இந்த கார்னீலியன் அப்படின்ற சிவப்பு மணிக்கற்கள் பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுது. அடுத்தது இறந்தோர் மேடு, அதாவது மொகஞ்சதாரோ அப்படிங்கிற